வணக்கம். இன்றைக்கி நாங்கள் சில்வர் மைக்ரோவில் 200 லாட் செல்லிங் போனோம். செல்லிங் போனது இப்போதைக்கு 20,000 ருபீஸ் மேலே ப்ராஃபிட்ஸ் போய்கிட்டு இருக்கு. சேனலுக்கு புதுசாக வரவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல் நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர். இன்றைக்கி நாங்கள் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்ட்ராட்டஜி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். இது பார்த்திங்கன்னா சிக்னல் ஜென்ரேட்டர். இது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் வாங்கலாமா விற்கலாமா, டார்கெட் என்ன, ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு சொல்லும். ஸோ இது இன்றைக்கி December 31 பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து 9:30 போல் செல் கால் வந்திருக்கு 68,480. அதுக்கப்புறம் இப்போதைக்கு ஒரு 100 பாயிண்ட்ஸ் கிட்டக்க டவுன் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் வாங்கலாமா இல்லை விற்கலாமா அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து வரும். நேற்று பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு சில்வரில் வந்திருக்கு பை கால் 68,468. இந்த மாதிரி உங்களுக்கு கால்ஸ் வந்து பை பண்ணலான்னா க்ரீன் கலர், செல் பண்ணலான்னா ரெட் கலர்னு ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். இதனுடைய சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுன்னா வீடியோ கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். சில்வர் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஆக்சுவலி ஃபுல்லாகவே வந்து எங்கள் ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணல, ட்ரெண்ட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் வந்து காட்டுச்சு. மார்க்கெட்டும் வந்து ஓப்பனிங்லேருந்தே ஒரு டவுனில் தான் வந்து இருந்துச்சு. ஸோ இதை வந்து நாங்கள் எங்களுக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்திக்கிட்டோம். ஸோ ஓப்பனிங்லேயே நாங்கள் வந்து இன்றைக்கி சில்வரில் வந்து செல்லிங் வந்து போயிருந்தோம். சில்வர் நேற்று பார்த்தீங்க அப்படின்னா நேற்றுனுடைய ஓப்பனிங் வந்து கரெக்டாக ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகிற இடத்துலேயே வந்து ஓப்பன் ஆச்சு. ஸோ அங்கேருந்து தான் மார்க்கெட் வந்து ரிவர்சலே வந்து நடந்துச்சு. எங்கள் ஸ்ட்ராட்டஜி வந்து தொடர்ந்து ரெட் கலரில் செல்லிங் வந்து காட்டிக்கிட்டே இருந்துச்சு. மீன்வைல் ஈக்விட்டி பார்த்தோம். ஈக்விட்டி ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. நேற்று பார்த்தீங்க அப்படின்னா 14,000 ட்ரேட் ஆச்சு. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக நேற்று 14,000 பக்கத்தில் வந்து கேப்பு ஓப்பனிங் நடந்துச்சு. இன்றைக்கி கரெக்டாக அந்த 14,000 கிட்ட போயிட்டு வந்துக்கிட்டு இருக்குது. ஒன்ஸ் 14,000 பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா இன்னும் மார்க்கெட் வந்து ரொம்ப சூப்பராக ஸ்பீடாக வந்து ஏறும் அப்படின்னு மட்டும் தெரியுது. மார்க்கெட் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. ரொம்ப பாசிட்டிவாக இருந்தால் ஒரு பிரச்சனை இருக்குது, ரொம்ப ஸ்லோவாக தான் வந்து ஏறும். ஸோ அது எப்போ ஏறும் அப்படின்னு வேற சொல்ல முடியாது. ஏன்னா மார்க்கெட் வந்து ஏதாச்சும் ஒரு சின்னதாக ஒரு நியூஸ் வந்தால் கூட டக்குன்னு வந்து ஸ்பீடாக வந்து இறங்கிடும். ஏறும்போது ஆனால் மெதுவாக தான் வந்து ஏறும். ஸோ அதான் வந்து மார்க்கெட் ரைசிங் மார்க்கெட்டில் ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் இன்றைக்கி நிஃப்டி வந்து ரொம்ப ஹையில் இருக்குது, 14,000 ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்றதுனால இன்றைக்கி நிஃப்டி சைடு போகல. ஸோ சில்வர் இன்றைக்கி பார்த்தோம். சில்வர் வந்து நேற்றுலேருந்தே கொஞ்சம் ரொம்ப டவுன்வர்ட்லேயே வந்து இருந்துச்சு, செல்லிங்லேயே இருந்துச்சு. ஸோ அதனால் செல்லிங் போயிட்டு சில்வரை வந்து கொஞ்சம் டவுன் சைடு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஓப்பனிங்லேயே போனோம். ஓப்பனிங்லேயே செல்லிங் போனது பார்த்தீங்க அப்படின்னா 30,000 36,000 வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம். ஒரு 10 o'clock கிட்டக்க வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்தராக லோ வந்து கட் ஆகிட்டே வந்துச்சு. ஸோ அதில் இப்போ பார்த்தீங்கன்னா 41,000 வரைக்கும் ப்ராஃபிட்ஸ் வந்து போகுது. ஸோ 40,000 மேலே ப்ராஃபிட்ஸ் வர்றது நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இந்த ரேஞ்சிலே வந்து ப்ராஃபிட்டை கவர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஏன்னா ஓரளவுக்கு சில்வர் இறங்கும் போதே நம்ம ப்ராஃபிட்ஸை புக் பண்ணிடணும். ப்ராஃபிட் நம்ம கணக்கு தெரியல புக் பண்ணிடணுன்றதுனால இப்போதைக்கு ப்ராஃபிட்ஸை நாங்கள் புக் பண்ணிட்டு 40,000 கவர் பண்ணிட்டோம். கவர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இன்னும் அந்த ரேஞ்சில் தான் வந்து ட்ராவல் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ பெருசாக இப்போதைக்கு வந்து ரெக்கவர் பண்ணிட்டு மேலே போகிற மாதிரி தெரியல, டவுனில் தான் இருக்குது. உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ் கற்றுக்கணும் இல்லை ட்ரெண்ட் எப்படி கண்டுபிடிக்கணுன்ற மாதிரி நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா சிக்னல் ஜென்ரேட்டர். இது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் பை பண்ணலாமா இல்லை செல் பண்ணலாமா அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து சொல்லும். ஸோ இதனுடைய டீட்டெயில் சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கனாலும் வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.